ராகவேந்திர சுவாமியின் சப்தாகம் பிப்ரவரி 19 முதல் 25 வரை எழும்பூர் தர்ம பிரகாஷ் மண்டபத்தில் நடக்கிறது. சுவாமி ராகவேந்திரர் பிறந்த நாள் முதல் சந்நியாசம் எடுத்த நாட்களை சப்தாகம் என்ற ராகவேந்திர சுவாமி பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர். ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய நூல்கள் மக்களுக்கு கொண்டு செல்லும் பணி இந்நாட்களில் நடக்கிறது. முதல் நாளில் கணபதி ஹோமம் தொடங்கி சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாயுஸ்ததி ஹோமம் உள்ளிட்ட 12 ஹோமங்கள் நடக்கின்றன. ராகவேந்திர சுவாமி குறித்த பக்தி உரைகள் நடக்கின்றன. தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கால்பந்தாட்ட சங்கம் நேரு விளையாட்டு அரங்கில் கால்பந்தாட்ட போட்டியை நடத்தி வருகிறது. 66 நாட்கள் நடக்கவுள்ள போட்டியில் 4வது நாளான வியாழனன்று முதல் டிவிஷனுக்கான போட்டி நடந்தது. இதில் ஒஎம்எஸ்சி எனும் யங் மேன் சொசைட்டி கிளப் அணியும் எஸ்ஏஐ எனும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆப் இந்தியா அணியும் மோதின. இப்போட்டியில் 1-3 என்ற வித்தியாசத்தில் ஒஎம்எஸ்சி அணியை எஸ்ஏஐ அணி வீழ்த்தியது. ஒஎம்எஸ்சி அணி வீரர் விஜய் ஒரு கோல் அடித்திருந்தார். எஸ்ஏஐ அணி வீரர்கள் விஜயன் ஒரு கோல் மற்றும் ராதாகிருஷ்ணன் 2 கோலும் அடித்து வெற்றியை தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்ற அணிக்கு 3 புள்ளிகள் வழங்கப்பட்டன. கடந்த 2009 பிப்ரவரி 19 போலீசாருக்கும் வக்கீல்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த தினத்தை கருப்பு தினமாக வக்கீல்கள் அனுசரித்து வருகின்றனர். இந்த ஆண்டு பிப்ரவரி 19 வியாழனன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் சங்கத்தினர் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஊர்வலமாக சென்ற வக்கீல்கள் இந்த மோதலுக்கு காரணமான போலீஸ் உயரதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சுமத்தினர். தமிழகத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ள பகுதிகளில் மாசி மாத அமாவாசை தினத்தன்று மயான கொள்ளை வைபவம் நடத்தப்படுகிறது. பிரம்மனின் ஆணவத்தை அடக்கிய சிவபெருமான் அவரது தலையை கிள்ளிய போது அந்த கபாலம் சிவனின் கையில் ஒட்டி பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்தியது. இதைப்போக்க சிவன் மயானத்தில் சுவையான உணவுகளை படையலிட்ட போது அதை சாப்பிட அந்த கபாலம் இறங்கிய போது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கபாலத்தை அழித்து தோஷத்தை போக்கினார். இந்நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மாசி மாத அமாவாசை தினத்தன்று மயான கொள்ளை நடத்தப்படுகிறது. சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடந்த மயான கொள்ளையில் பக்தர்கள் தங்கள் உடலில் அலகு குத்தியும் உருளை இழுத்தும் கிரேனில் தொங்கியபடியும் வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். பின்னர் காரப்பாக்கம் சுடுகாட்டிற்கு சென்ற பக்தர்கள் அங்கு பிரம்மாண்டமாக அமைத்திருந்த அசுர உருவ பொம்மையை வதம் செய்து அம்மனை வழிபட்டனர். எழும்பூர் எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் ஆண்டு விளையாட்டு தின விழா நேரு விளையாட்டரங்கில் வியாழனன்று நடந்தது. இவ்விழாவில் கராத்தே பயின்ற மாணவிகள் ஆபத்து காலங்களில் தற்காத்துக் கொள்வது எப்படி என்றும் ஓடுகளை உடைத்து தங்கள் பலத்தை வெளிப்படுத்தியும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டினர். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வினோதினி என்ற மாணவியும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அஞ்சுகம் என்ற மாணவியும் பரிசுகளை தட்டிச் சென்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய மாணவிகள் தங்களை ஊக்குவித்த கல்லூரி ஆசிரியர்களை நன்றி தெரிவித்தனர். விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் சம்பு கலோலிகர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். விளையாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவிகள் வெற்றி பெற அவர்களது சக தோழிகள் உற்சாகப்படுத்தினா்.